இல்லை, இப்போ நான் விலங்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படங்களாக தான் தேர்ந்தெடுத்து, ஏன்னா முன்னாடி நிறைய அப்படியே எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நல்ல ஒரு கண்டென்ட்டு போய் சேரணும். இப்போ என்ன, இப்போ தெய்வ மச்சான்னா காமெடியாக முழுக்க காமெடியாக இருக்கணும். அதில் ஒரு இதில் நல்ல அந்த மாதிரி கண்டென்ட் கிடச்சிது, அதனால் இது வந்து முழுக்க காமெடி பண்ண முடிஞ்சிச்சு. அதுமாதிரி அடுத்தடுத்து மாப்போசியெல்லாம் அது கொஞ்சம் சீரியஸு, அடுத்தடுத்து பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட்ல. ஏன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி உங்கள் படத்தோடைய ஆடியோ லைன்ஸ்லேயே உங்களை பற்றி சொன்னாங்க, பல கோடி போட்டு எடுத்து ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அமீர் பிள்ளைகள். அது அமீர் என்ன சொன்னார், நான் அமீர் அண்ணன்ட்டே பேசினேன். அது என்னன்னா ஒரு கோயின்ஸ் நடந்து போச்சு. அது இந்த தெய்வ மச்சானோட ப்ரெஸ் மீட் எம்ஆர்சி நகரில் நடந்தது. சரி, அங்கே எல்லாமே வந்திருந்தாங்க இந்த யூடியூபர்ஸில். அங்கே நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அவங்க என்னென்னா எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவங்க தகவல் சொல்லி இந்த 17ஆம் தேதி ஈவினிங் என்னை லாக் பண்ணிட்டாங்க. இவங்க திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி அங்கேயும் ப்ரெஸ் தான் வராங்க, அங்கேயும் வராங்க, ஆனால் ஆக்சுவலாக அங்கே வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னேன். அது அமீர் அண்ணனுக்கு இவங்க கன்வே பண்ணாமல் விட்டாங்க. அவ ஏன்னா ஏன் வரலன்றது தெரியணும்ல, அதனால் அந்த பட கோபமோ அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் அங்கேயும் வேலை இருந்தது, அதனால் அந்த படத்துக்கு இப்போ ஏன்னா ரெண்டுமே நம்ம படம் தான், நல்லா அந்த படத்தை விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதை நான் அமீர் அண்ணன்ட்ட கன்வே பண்ணிட்டேன். ஓ, அவரும் ஆமாம் நான் தெரியாமல், அப்போ நானும் கேட்டிருக்கணும், அவங்களும் சொல்லலை, அதனால தான் இப்படி சொன்னேன். அதனால் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரியும் சொல்லலைன்னாரு. படத்துக்கு விஷ் பண்ணார், வாழ்த்து சொன்னார். சார், இப்போ இது ஒரு ரொம்ப சிம்பிளான கதை ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து இப்போ இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி இதை அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு அது இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன், நானும் ஒரு ஆடியன்ஸாக தானே பார்க்குறேன். ஷார்ட் ஃபிலிம் யாரோ நடிச்சிருந்தாங்க, யாரோ டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா எனக்கே ஒரு 5 இடத்துல சிரிப்பு வந்தது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு படமாக பண்ணாலும் இது சிரிப்பாங்க. அதனால் இதில் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான நிறையா ஸ்பேஸ் இருந்தது இந்த படத்தில். அந்த கதை கேட்கும்போது அது அநேகமாக நீங்களாம் பார்த்தீங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்கேன். இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பிரச்சனைகள் பலவற்றை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையிலும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, உங்கள் படங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா இப்போ நான் இப்போ உங்களுடைய படங்கள் இப்போ நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. பின்னாடி போன வாட்டி விலங்கு வந்தது. இப்போ இந்த தெய்வமச்சான் படம் வந்து மற்ற படங்களை விட கொஞ்சம் காமெடியாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரச்சனைகள் தான் காரணமாக நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அது பிரச்சனையாக நான் பிரச்சனையாக பார்க்கல, அனுபவமாக தான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அடுத்தடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக. அண்ணே சொல்லலைன்றாரு யாரு அமீர் அண்ணன்ட்டு நான் கேட்டேன், நீ வராததுக்கு ரீசன் வந்து என்னன்னா தெய்வ மச்சானோட இவ்வளோதான் ப்ரொடியூசரு, பிரஸ் மீட்டு எம்ஆர்சி நகரில் வந்து இந்த சோமர்செட் ஹோட்டல் இல்லைங்க, அங்கே வந்து இந்த நக்கீரன் இந்த யூடியூப் சேனல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எங்க எனக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த டேட்டை வாங்கி லாக் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க 17ன்னு. முக்கியமான விஷயம் எல்லாருமே வர்ற இடம், இந்த இடத்தை புறக்கணிச்சதுக்கான காரணம் இல்ல. இது புறக்கணிக்கல, எனக்கு இவ்வளவு தூரம் பெருசாகும் எனக்கு தெரியல. குற்றச்சாட்டு சொன்னது நீங்க மறுக்கல. ஒரே நாள் ரிலீஸ் ஆரம்பிச்சு செய்திகள் வந்துச்சு. அப்ப நீங்களும் சந்தோஷப்பட்டு ரெண்டு படம் வருது, ரெண்டு கண்கள் இல்ல, ரெண்டுமே ஒரே நேரத்துல வராதிங்கன்னு சொன்னேன். எதுக்குங்க ரெண்டு படமும் ஒரே நேரத்துல வரீங்க? ரெண்டு தயாரிப்பு கொஞ்சம் யாராவது ஒருத்தர்
அது இது பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் வந்து தெய்வமச்சம் போட்டாங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பேசுறேன், ஏங்க அவங்க ஆல்ரெடி 21 டேட் போட்டாங்க, நீங்க திருப்பி இதே 21ன்றீங்க, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவலா அவங்க ஃபர்ஸ்ட் டேட் போட்டாங்க, எனக்கு ஒரு மாசம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டேன். அவர் இல்லை, இந்த டேட்டை விட்டா எங்களுக்கு இல்லை, 21 வந்தே ஆகணும்னாங்க. இப்போ என்னன்னா நேற்று திருப்பி பேசி எல்லாரும் பேசி அவங்கள தள்ளி போச்சு. இப்போ குல சார் சொல்லுங்கண்ணா, இந்த படம் மஞ்சள் கூட இப்போ இந்த ஃபைனல் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து மாப்போசின்ற ஒரு படம், மாப்போசி படம் வந்து அடுத்து வருது. அது வந்து போஸ் வெங்கட் அவர்கள் வந்து இயக்கிருக்கிறாங்க. அந்த படமும் ஒரு அது 80s நடக்கிற மாதிரி பீரியட் படம் அது. அதுலேயும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கண்டென்ட் உள்ள படம் அதுவும். என்ன தொடர்ந்து கிராமத்து கதை தான் பண்ணணும்னு ஏதாவது உங்களை தெரியல? இல்லை, இப்போ நான் வந்து மைக்கேல்னு ஒரு இயக்குனர், முதல் முறையாக சென்னை ஸ்லாங் பேசி நடிக்கிறேன். இதுவரையும் நான் சென்னை ஸ்லாங் பேசி சென்னை அந்த பையனாக நடித்ததே இல்லை. இது ஃபஸ்ட்டுன்னு அந்த படத்துக்கு தலைப்பு வைக்கலை. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு தலைப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியிடுவாங்க, கொஞ்சம் நாளில் வெளியிடுவாங்க. அந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு சென்னை ஸ்லாங் பேசி சென்னை பையனாகவே நடிச்சிருக்கேன். அதுதாங்க, அது என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அது பெருசு பெருசா வரும்போது அது நம்ம என்ன படப்பிடிப்புல இருக்கு. அது நானே வந்து ஷூட்டிங்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த படம் தான் இந்த சென்னை ஸ்லாங் பேசி நடிக்கிறேன்னு சொன்னேன். அந்த படத்துல ஷூட்டிங்ல இருக்கேன். அன்னைக்கு தான் இது வருது. நம்ம எங்கடா ஷூட்டிங்ல இருக்கோம், இந்த நேரத்துக்கு இது வருதுன்ட்டு நான் அதான் வீடியோ எடுத்து போட்டு விட்டேன். அது இனிமேல வராதுன்னு தான் நம்ம மாதிரியா நீங்க நினைக்கிறீங்க? அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்க வளர்ச்சி திரும்பி உங்களுடைய வளர்ச்சி என்னன்னே எனக்கே தெரியலங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போகுது, நான் தான் எல்லாம் பண்றேன்ற மாதிரி. உடம்புன்னு இருந்தால் உடம்பு சரியில்லை, ரெண்டாவது உடம்பு உண்மையிலே சரியில்லைன்னு போட்டால் கூட ஒன்றும் தப்பாக இல்லை. அது இது பெருசாக நான் எடுத்துக்க விரும்பலை. பரப்புறது யாரா இருக்கு திட்டமிட்டு தெரியலையே. அவங்களுக்கே அடிச்சு கேட்டாலும் தெரியல அது யார் போட்டான்னு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் வெப்சீரிஸ் தான். விலங்கு 2 ஒரு அந்த விலங்கு 1 விலங்கு 2 கதை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், கடைசி படத்தில் லாஸ்ட் சீனில் சரக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க தெய்வம் மச்சம் ஓடி வராது. ஆமாம், ஆனால் சரக்கு அடிச்சிருக்கோம். வீட்டில் போய் தூங்கினோன்னே எந்த கனவு வந்துச்சு? வீட்டில் தாங்களா, அது யார் யார் எப்படி நான் எடுத்துக்கிறீங்களா அப்படி அது ஆடியன்ஸ்க்கு விட்டாச்சு. ஆடியன்ஸுக்கு யாரும் தோணுதோ அவங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி, நன்றி, வணக்கம்.